வணக்கம். செங்கதிர் செய்திகளுக்காக சக்தி சாதனா. அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் நடத்திய மாநில தழுவிய மாபெரும் ஆர்ப்பாட்டம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு 100 நாள் வேலை திட்டத்தில் அனைவருக்கும் 200 நாள் வேலை வழங்கி தினக்கூலி ₹600 வழங்க, கொரோனா கால நிவாரணமாக குடும்பத்திற்கு ₹7500 வழங்கிட, நாளுக்கு நாள் விலை உயர்வு கொண்டிருக்கும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை தடுத்து நிறுத்திடுக என அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வேதாரண்யம் ஒன்றிய செயலாளர் ஆர் வின்சக்கு, மாவட்ட தலைவர் எஸ் சுபாதேவி, ஒன்றிய தலைவர் பி வசந்தா, முருகேஸ்வரி, தர்மதேவி, விமலா, வெற்றி செல்வி, வளர்மதி, மகேஸ்வரி, உஷாராணி பொறுப்பாளர்கள், வேதாரண்யம் ஒன்றிய அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய 100 நாள் வேலையில் இருக்கக்கூடிய குளறுபடியான சாதி வாரியான கணக்கெடுப்பை உடனடியாக கைவிடக் கோரியும், 100 நாள் வேலையை 200 நாட்களாக உயர்த்திடக் கோரியும், 100 நாள் சம்பளத்தை 600 உயர்த்திடக் கோரியும், இன்னைக்கு கொரோனா காலம் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஏறிக்கொண்டிருக்கிற அந்த விலையையும் உடனடியாக தடுத்து நிறுத்திடவும், கொரோனா கால நிவாரணமாக ₹7500 ஒன்றிய அரசு உடனே வழங்க வேண்டும் என்றும், இது போன்ற கோரிக்கைகளை வைத்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய 100 நாள் வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, 100 நாள் வேலை ஆண் பெண் எல்லாரும் சமம், ஆணுக்கு பெண்ணுக்கும் சம ஊதியம் என்று சொல்லிவிட்டு, இன்னைக்கு சாதி வாரியான எஸ்சி பிசி என்ற ஒரு கணக்கெடுப்பு என்பது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. அந்த கணக்கெடுப்பு என்பது இன்னைக்கு நடந்தா இன்னைக்கு எஸ்சி மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையையும்,